ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்துல இருந்து 8 to 18 வரைக்கும் வாசிங்களா. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோ மனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரேவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருகஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரேவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரேவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதாமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரேவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரேவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இப்போ இந்த 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? இந்த பள்ளத்தாக்கிலும் நீங்கள் என்று சென்ன செய்ய வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஆல்ரைட், இப்போ இந்த சூழ்நிலையின் பின்புலத்தை, இந்த பேக்ட்ராப், அதை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். மோவாபிய ராஜா இஸ்ரவேலின் ஜனத்தை எதிர்த்து வருகிறான். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் நார்த் அண்ட் சவுத், வடக்கு தெற்கு என்று சொல்லி பிரிந்து 2 பகுதிகளாக இருந்தது. வடக்கில் 20 ராஜாக்கள், தெற்கில் 20 ராஜாக்கள் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 20 ராஜாக்களிலே எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்கள் இல்லை, சிலர் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாகவும் இருந்தார்கள். எனிவே, இந்த மோவாபிய ராஜா போரெடுக்கிறான் என்று சொன்ன உடனே அந்த 40 ராஜாக்களிலே 3 ராஜாக்கள் மாத்திரம் இணைந்து கொண்டு இந்த மோவாபியர்களுடைய படையை வீழ்த்தும்படி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த வழியாய் போவோம் என்று சொல்லும் பொழுதுதான் அவர்களே ஒரு தீர்மானித்து ஒரு வழியை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். அதுதான் முதல் வசனம், 8 வசனத்தில் ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு வழியாய் போவோம் என்று சொல்லி ஆரம்பித்து பயணத்தை மேற்கொள்ளுகிறார்கள். 7 பயணம், இன்னும் எதிராளியை சந்திக்கவில்லை. சண்டை போடணும், எதிராளியை வீழ்த்தணும், ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் என்று 7 பிரயாணமாய் போய் கொண்டிருந்த வேளையிலே, அந்த பிரச்சனையை சந்திக்க போய் கொண்டிருந்த சமயத்தில் வேறு ஒரு பிரச்சனை தோன்றுகிறது. தண்ணீர் இல்லை. சென்ற அந்த 3 ராஜாக்களின் இராணுவத்திற்கும் அவர்களோடு கூட இருந்த 3 தளபதிகளுக்கும் அவர்களோடு கூட இருந்த 3 சேனைகளுக்கும் அதன் குதிரைகளுக்கும் மிருகஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகிறது. 7 தண்ணீர் இல்லாமல் வனாந்தரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில தான் இந்த வார்த்தையை நாம் கேட்கிறோம். இந்த பிரச்சனை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், ஒரு பிரச்சனை நடுவில் வேறு ஒரு பிரச்சனை தோன்றுகிறது. என் அன்பு சகோதரி சகோதரி, இதை எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பல நேரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும்பொழுது வேற ஒரு பிரச்சனை புதுசாக தோண்டிட்டு வரும். வேற சமயத்தில் வந்துருக்கூடாது அந்த பிரச்சனைன்ற மாதிரி. ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்திருக்கும், திடீர்னு ஒரு கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க, இன்டர்வியூ கிளம்பி போயிட்டு இருப்போம், போகிற வழியில் தான் வண்டி பஞ்சர் ஆயிருக்கும் பைக்கு. ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை, இதில் இது ஒரு பிரச்சனை. அப்போதான் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு நோட்டீஸ் வந்திருக்கும், ஒரு சவால் வந்திருக்கும், இதை சந்திக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வீட்டில் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடும், இல்லை சரீரத்தில் ஒரு வியாதி வந்துடும், எதிர்பாராத ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டு விடும். அப்படி பிரச்சனைக்குள்ள பிரச்சனைகள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பல வேளையில் நாம் சந்தித்திருக்கிறோம்.
அதை வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம், அதை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த மூன்று ராஜாக்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறார்கள், போகிற வழியில் ஒரு பிரச்சனை. அப்போ ஒரு ராஜா சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறோம். அவர் சொல்லுகிறான், ஐயோ இந்த மோவாபிய ராஜாவினருக்கு எங்கள் ஜீவனை கொடுக்கும்படி அல்லவா கர்த்தர் கொண்டு வந்தார். அது சொல்ற ராஜா யார் தெரியுமா? கொஞ்சம் கூட கர்த்தருக்கு பயப்படாதவர், இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூட ஆண்டவரை பார்த்து ஜபிக்காதவர். அநேக நேரத்தில் பிரச்சனை வரும்பொழுதுதான் ஐயோ ஆண்டவர் கைவிட்டார்ன்றது. நீ எப்போ ஆண்டவர் கையை பிடிச்சா ஆண்டவர் உன் கையை விடுறதுக்கு? ஆண்டவரை பிரச்சனை வந்தா தேடுற ஜனங்களா இருக்கக்கூடாதியா? என்னாலும் கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். ஒருத்தன் சொல்றான், ஒரு ராஜா சொல்றான், ஐயோ இந்த வனாந்திரத்தில் நாங்கள் சாகரத்துக்குலாம் கர்த்தர் கொண்டு வந்தார், அந்த வனாந்திர வழியா வான்னு ஆண்டவர் சொன்னாரா? எங்கேயாவது ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கா? எப்படி போலான்னு வா போலான்னு கிளம்பிட்டான். தங்க இஷ்டத்துக்கு காரியத்தை செஞ்சுட்டு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை பார்த்து குறை சொல்றது, ஆண்டவர் கைவிட்டார்னு சொல்றது. ஆனால் நல்ல வேலைக்கு பாருங்க, அந்த மூன்று ராஜாவில் யோசபாத் ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன வார்த்தை சொன்னானா? இதே பிரச்சனை தான், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதே பிரச்சனை தான் இந்த ராஜாவை சந்திக்கிறான். அதே தாகம், அதே மிருகங்கள், அதே சேனைகள், மடிந்து போக போகிறது. ஒருவன் சொல்லுகிறான், ஐயோ கர்த்தரை கைவிட்டார் சொல்லி. ஆனால் ஒருத்தர் சொல்றான், இல்லை இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் செவி கொடுப்போம். ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி இருப்பான், ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை பிடிச்சி கர்த்தர் இந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன சொல்ல இருக்கிறாருன்னு கொஞ்சம் செவி கொடுத்து கேட்போம் என்றான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, குழப்பங்கள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, துயரங்கள் வரும்பொழுது, யார் மீது வானாலும் பழியை சுமத்து விடலாம் என்று யோசிக்காத, செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை கேள். கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார்? எல்லா சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் பேச வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! பேசுகிற தேவனாயிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் குற்றச்சாட்டுகிறது, சாக்கு போக்கு சொல்லுகிறது, கர்த்தர் மறந்துட்டார் சொல்றத நிறுத்திட்டு கர்த்தர் என்ன சொல்றாருன்றது கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க. இட்ஸ் நாட் டைம் வென் யூ கோ த்ரூ ட்ரபுள் டு கெட் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். பிரச்சனையினூட கடந்து போகும்பொழுது, சோதனையினூட கடந்து போகும்பொழுது, வியாதியினூட கடந்து போகும்பொழுது மக்களுடைய ஆலோசனை கேட்பதற்கு அது நேரமே இல்லை. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், மக்களுடைய ஆலோசனையை கேட்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. மக்களுடைய ஆலோசனை அவர்களுடைய கருத்தோடு சேர்ந்து வரும், அவர்களுடைய பயத்தோடு சேர்ந்து வரும். இன்னும் சொல்ல போனால் உன் பயத்தை பார்த்து அதற்கேற்பவும் பேசுவார்கள். ஆனால் கர்த்தர் ஒருவர் தானே, சத்தியத்தை பேசுவார். உனக்காக அவர் வைத்திருக்கிற உத்தமமான வழிகளை உனக்கு காண்பிப்பார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், சவால்களுக்குள்ளே நீ கடந்து போவாயானால் நீ செவியை திருப்ப வேண்டிய ஒரே திசை கர்த்தருடைய பிரசனம். மனிதர் பக்கமாய் செவியை திருப்பாது, கர்த்தர் பக்கமாய் செவியை திருப்பு. தேடினார்கள், எலிசா என்ற ஒரு ஊழியக்காரனை கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு சொல்லுகிறான், எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். அவர் எப்பேற்பட்டவராம்? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் ஊற்றினவர், தகுதி பெற்றவன், அழைப்பை அறிந்தவன், தன்னை தாழ்த்தி வாழ்ந்தவன். ஏற்ற வேளையில் கர்த்தர் அவனை பயன்படுத்தி கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு பயன்படுத்தினார்னா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் எல்லாருமே ராஜாக்களை தேடி போய் தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஆனால் எலிசா நம்ம ஐயா கொஞ்சம் வித்தியாசம். மூன்று ராஜாக்கள் அவனை தேடி வருகிறார்கள். மூன்று ராஜாக்கள் தேடி வந்த உடனே தீர்க்கதரிசி என்ன செஞ்சிருக்கணும்? சோஃபாவை தொடச்சி போடியா, ராஜா வந்திருக்கிறார், உட்கார வையா. உட்கார வச்சு ராஜா கிட்ட ஏதாவது ஒரு கேட்டு பொற்கிழிகளை வாங்குவோம். அவர் சொல்கிறார், ஏன் என்ன பார்க்க வந்த? பாகாலம் தீர்க்கதரிசி போய் பார்க்க வேண்டியதானன்ற. ஏன்னா அதில் வந்த ராஜாக்களில் சிலர் கர்த்தரை நம்பாதவர்கள், சிலர் பாகாலின் தீர்க்கதரிசிகளை நம்புகிறவர்கள். யேசபேலின் குமாரன் அதில் இருக்கிறான். திட்டி கோவப்பட்டுட்டு அதோடு நிறுத்திக்கல. ஆனால் சொல்கிறாரு, இருந்தாலும் யோசபாத்னு ஒருத்தன் வரலன்னா உங்கள் ஒருத்த முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன். கர்த்தருக்கு பயந்த ஒருத்தனால நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறார். என் அன்பு சகோதரி, சகோதரியே, இன்றைக்கும் கூட உங்களுடைய வியாபாரத்தில், வேலையில், தொழிலில், யூ மைட் கொலாபரேட் வித் பீப்புள், பார்ட்னர்ஷிப் வித் பீப்புள், டசன்ட் மேட்டர். அவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. விசுவாசம் அல்லாதவர்களோடு கூட உங்கள் வியாபாரங்களை செய்யலாம். ஆனால்
நீங்கள் வாழுகிற பரிசுத்தத்தின்படி உங்கள் வியாபாரம் செழிக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். உங்கள் நிமித்தமாய் அந்த வியாபாரம் செழிக்கட்டும். யோசபாத்து நிமித்தமாய் அன்றைக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொடுத்தார். அந்த மூன்று ராஜாக்களிலே ஒருவன் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். இன்றைக்கு நீங்கள் செய்கின்ற வேலையிலே தொழிலே உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் அந்த தொழிலுக்கு அந்த வேலைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். யோசபாத்து நிமித்தமாய் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். சொல்வதற்கு முன்னதாய் சொல்லுகிறான், இசைக்கருவியை வாசிக்கிறவன் அழைத்து வர சொல்லுங்கள். தீர்க்கதரிசி சொல்வதற்கு முன்னதாக ஏன் இசைக்கருவிகளை வாசிக்கிறவன் அழைத்து வர சொல்லணும்? ஏன்னா அது வரைக்கும் பல குழப்பங்கள், பல கோபங்கள், பல தாபங்கள், பல சந்தேகங்கள் நிறைந்திருந்த ஒரு இடத்துல இப்போ தேவ வார்த்தை வரணும்னு சொன்னால் அட்மாஸ்பியர் மாறணும். அட்மாஸ்பியர் மாறணும்னா அனாயிண்டிங் இருக்கணும். அனாயிண்டிங் வரணும்னா அனாயிண்டட் மியூசிஷியன்ஸ் இருக்கணும். ஆமென். அந்த ஆராதனை தான் உன் இருதயத்தை பக்குவப்படுத்தும், உன்னை ஆயத்தப்படுத்தும். அந்த ஆராதனையில் இருப்பாயானால் உன் விசுவாசம் ஒருநிலைப்படுத்தப்பட்டு வருகிற வார்த்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருப்பாய். ஆமென். இப்போ பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒன்றும் பண்ணல, உட்காந்து ஆமென் சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளோதானே. ஆனால் ஆராதனை நேரத்தில் என்ன செய்கிறீங்க? நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. அது உங்களுடைய ஊழியம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னால் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தீர்க்க தரிசனம் வரணுமா? அதுக்கு முன்னாடி என்ன செய்ய? இசையை வாசிக்கிறவனை கொண்டு வான்னு சொல்லி அவனை வாசிக்கிறவனை கொண்டு வந்து வாசிக்கிறார். வேதவசனம் சொல்கிறது இசையை வாசிக்க ஆரம்பித்த மாத்திரத்தில் தேவக்கரம் அவன் மீது இறங்கினதா. தேவக்கரம் அவன் மீது வந்து இறங்கினது. இறங்கின மாத்திரத்தில் அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறான். என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் காலையில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது இறங்கி வரப்போகிறது. அதற்கு முன்னதாக நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எவ்வளோ வேணாலும் கம்ப்ளைண்ட் வச்சுருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில், எவ்வளோ வேணாலும் வேதனை வச்சுருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட்டின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் நான் என்று சொல்லவே இல்லை. நான் எங்கே வாசம் பண்ணுகிறேன்னு சொன்னார்? துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னார். கம்ப்ளைண்ட்டுங்களை கொண்டு வந்தீங்கன்னா கர்த்தர் அதன் மத்தியிலே வாசம் பண்ணவே மாட்டார். கம்ப்ளைண்ட்டுங்களை ஷீட்டு ஷீட்டாக வச்சுருக்கலாம் நீங்கள், உங்கள் வேதனைகளை கண்ணீரை ஷீட்டு ஷீட்டாக வச்சுருக்கலாம், ஆனால் கர்த்தரை ஆராதித்து பார், துதித்து பார், அதன் மத்தியில் அவருடைய பிரசனம் இறங்கி வரும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். You need to understand, it's in a certain atmosphere the presence of God comes down. It's in a certain atmosphere the word of God comes down. It's in a certain atmosphere the miracle happens. It's in a certain atmosphere your answer comes down. சும்மா எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலும் நினைச்ச மாதிரி கர்த்தர் அற்புதத்தை செய்துவிட மாட்டார். அதற்கென்று பக்குவம் இருக்க வேண்டும், அதற்கென்று ஆயத்தம் இருக்க வேண்டும், அதற்கென்று விசுவாசம் உனக்குள்ள எழும்ப வேண்டும். மூன்று ராஜாக்கள், மூன்று சேனைகள், தாகம், மரணம் அவரை நெருங்கி கொண்டிருக்கிறது. மரணம் நெருங்குகிற நேரத்தில் தீர்க்கதரிசிக்கிட்ட ஓடி போய் அவனை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய பாடு. கண்டுபிடிச்சவங்கிட்ட அந்த தீர்க்கதரிசியை பேச வைக்கிறதுக்குள்ள அது பெரிய பாடு. அவர் கோபக்கார தீர்க்கதரிசி. இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் மியூசிக் வாசிக்கிறவனை கூட்டுவான்றாங்க. எங்கே போய் கூப்பிட்டு வந்திருப்பாங்க? எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனாலும் தாகத்தோடு காத்திருக்கிறான் மனுஷன். ஏன்னா வரலன்னா நடக்க போகிறதில்லை. அந்த பிரசனத்துக்காக காத்திருந்தார்கள். அந்த பிரசனம் விளங்கின பிறகு தேவ வார்த்தை வருகிறது. தேவ வார்த்தை வருகிறது எப்படி வருது? தாகத்தோடு இருக்கிறான், நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு, உதடெல்லாம் காய்ந்து வெடித்து போயிருக்கிறது. வந்த வார்த்தை சொல்லுது, தம்பிங்க என்ன செய்யுங்க, நீங்கள் எந்த வனாந்தரத்தில் எந்த பள்ளத்தாக்கில் தாகத்தோடு நின்னீங்களோ எல்லாரும் ஆளுக்கு ஒரு மண்வெட்டியை கொண்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் வாய்க்காலை வெட்டுன்றார். ராஜா யோசிக்கிறார், என்னது, ஏற்கனவே நிற்க முடியாமல் இருக்குமையா, ஏற்கனவே கால் முட்டிலாம் ஆடுது, இன்னும் கொஞ்சம் விட்டால் முகம் மண்ணை கவிடும், பள்ளத்தை வெட்டுன்னு சொல்கிறியே, ஏதாவது ஜோம் பண்ணி மானத்திலேருந்து மழை வர வையா. கத்தர் சொல்கிறத தான் சொல்ல முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, போய் பள்ளத்தை வெட்டு, வாய்க்காலை வெட்டு, வாய்க்காலை வெட்டு, நீ வெட்டுற வாய்க்காலின் அளவின்படி உன் அற்புதம் உனக்கு வரும். சும்மா வாயில் கேட்டுட்டு இருக்காத, வாய்க்காலை வெட்டிப்பார். அந்த வாய்க்காலை நீ வெட்டுகிற அளவின்படி உனக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்றார்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லா நேரத்தில் நீங்கள் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பதில் சொல்ல மாட்டார். சில கர்த்தருடைய பதில்கள் கொஞ்சம் நம்ம எதிர்பாராத விதத்தில் இருக்கும். எலிசா சொல்லுகிறான், தாகம் தானே,
மிருகெல்லாம் சாவ போதா? போராடணுமா? சண்டைக்கு வந்திருக்கிறீங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. ஆனாலும் நான் சொல்றது போய் சொல்லுங்க, பள்ளத்தாக்கு எங்கும் போயிட்டு வாய்க்கால்களை வெட்டுங்கள். ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, மண்வெட்டி கொண்டு போயிட்டு சொன்னதை செய்யணும். இன்னொன்று, முடியாதுன்னு அப்படியே நின்று மாண்டிடணும். ரெண்டு தான் நடக்கும். ஆமேன் அப்படின்னா பள்ளத்தை வெட்டலாம், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமேன் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான். இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க என் அன்பு சகோதரனை சகோதரியே? சிலருக்கு வாய்க்காலை வெட்டுறதுன்னா, நான் சொல்கிறேன், பலனே இல்லாத பொழுதும் தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசிக்கிறதா அவன் வாய்க்காலை வெட்டுகிற அனுபவம். கடன் பிரச்சனையின் மத்தியிலும் உண்மையாய் கர்த்தருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாய் பார், அதுதான் உன் வாய்க்காலை வெட்டுகிற அனுபவம். நடக்கவே முடியாத நேரத்திலும் வேறு வழி இல்லாமல் இழுத்து இழுத்து நடந்து எப்படியோ சபைக்கு வந்து சேர்ந்துருணையான்னு இருக்கிறவர், அதுதான் உன் வாய்க்காலைகளை வெட்டுகிற அனுபவம். கஷ்டத்தின் நேரத்திலும் உண்மையை மாத்திரமே சொல்லுவேன், உத்தமமாய் மாத்திரமே நடந்து கொள்வேன், நீதியாய் மாத்திரமே இருப்பேன், எடுத்துக்காட்டான விசுவாசியாய் வாழ்வேன் என்று சொல்லி உண்மையாய் வாழ்கிறாய்ப்பார், அதுதான் உன்னுடைய வாய்க்காலங்களை வெட்டுகிற அனுபவம். தொடர்ந்து செய்கிறதை செய்து கொண்டே இரு. கஷ்டந்தான், கஷ்டந்தான், ஆனால் செய்து கொண்டே இரு. நிச்சயம் கர்த்தர் உன் கீழ்ப்படிதலை அங்கீகரிப்பார். உன் கீழ்ப்படிதலுக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். உன் பரிசுத்தத்துக்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார். உன் நீதிக்கான பதிலை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். சிலர் சொல்லலாம், ஐயா ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன், இதை ரொம்ப வருஷமாக கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக என் இல்லாமையில் கர்த்தர் கொடுத்துட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக என் முடியாமையில் நான் சபைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கூட மாற்றத்தை நான் பார்க்கவில்லையே, என் கணவனிடத்தில் மாற்றத்தை பார்க்கவில்லையே, என் பிள்ளைகளிடத்தில் மாற்றத்தை பார்க்கவில்லையே, என் பொருளாதாரத்தில் மாற்றத்தை பார்க்கவில்லையே, என் சரீரத்தில் இன்னும் மாற்றத்தை நான் பார்க்கவில்லையே என்று சொல்லுகிறாய் பார். உனக்காக தான் 17 வசனத்தை போடுங்க தம்பி, நான் வாசிக்கிறேன் பாருங்க. 17 வசனத்தில் தீர்க்கதரிசி மிக தெளிவாய் சொல்லுகிறான், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் ஆடு மாடு ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் நிரப்பப்படும். நீ விசுவாசமாய் வெட்டி கொண்டே இருந்தாய வாய்க்கால்களை, அதை கர்த்தர் நிரப்புவார். காற்று நிரப்பாமல் இருக்கலாம், மழை நிரப்பாமல் இருக்கலாம், நீ எதிர்பார்த்த திசையிலிருந்து பதில் வராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை நிரப்புவார். எப்பொழுது நிரப்புவார்? விசுவாசமாய் நீ வாய்க்கால்களை வெட்டி கொண்டே இருக்கும் பொழுது, விசுவாசமாய் வேத வசனத்தை நீ பற்றி கொண்டே இருக்கும் பொழுது, விசுவாசமாய் கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தர் உன்னுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்தது கர்த்தர் தான். ஆனால் அதற்கு முன்னதாய் சிவந்த சமுத்திரம் மூடி இருக்கும் பொழுது கோலை உயர்த்த வேண்டியது மோசேயின் வேலை. அவன் கோலை உயர்த்தும் பொழுது பார்ப்பதற்கு மடத்தனமாய் தோன்றியிருக்கும், ஆனால் கர்த்தர் அற்புதத்தை செய்த பிறகுதான் தோன்றியிருக்கும், அந்த கோலிலே ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது, அல்லது அந்த செய்யலே ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது, அந்த விசுவாசத்தில் ஏதோ ஒரு அற்புதம் இருக்கிறது. ஓ, கை சூம்பினவனாக, கொஞ்சமும் கையை அசைக்க முடியாதவனுடைய கையை கர்த்தர் அற்புதமாக்கினார். உண்மைதான். ஆனால் அதற்கு முன்னதாய் ஒன்றை செய்தான் தெரியுமா? கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு என்றார். நீட்ட முடியாத கை, சூம்பி கிடந்த கை, அதை கர்த்தர் அற்புதமாய் செய்ய வேண்டுமானால் அவனால் முடிந்ததை அவன் செய்ய வேண்டியிருந்தது. பிறகு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உன்னால் முடிந்ததை செய்து கொண்டே இரு. தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இரு, தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இரு, தொடர்ந்து வாய்க்கால்களை வெட்டி கொண்டே இரு. கர்த்தர் உன் வாய்க்கால்களை நிச்சயம் தண்ணீரால் நிரப்புவார். ஹல்லேலூயா. 12 ஆண்டு காலம் முதிரப்போக்கு, ஒருவராலும் ஒரு மருத்துவனாலும் உதவி செய்ய முடியவில்லை, இருந்த பணமெல்லாம் போயிற்று, தரித்திரம் மாத்திரமே மிஞ்சியது. இயேசுவின் ஆடையின் ஓரத்தில் அற்புதம் இருக்கும் என்ற விசுவாசம் இருந்தது. அதை வைத்துக் கொண்டு என்னவும் செய்ய முடியாது. செய்ய முடிந்தது ஒன்று மாத்திரமே, ஜனக்கூட்டத்தின் நடுவிலே தன்னால் இயன்ற வரைக்கும் இருந்த பலவீனத்தோடு கூட ஜனத்தை தள்ளி 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 ஏதோ ஒரு மடித்துளியிலே அந்த ஆடையின் தொங்கலை தொட்டால் அற்புதம் நடந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரிய, unless you do something, God is going to do nothing for you. ஏதோ ஒன்றை நாம் செய்து ஆக வேண்டும். உன்னால் முடிந்த வரைக்கும் உன் வாய்க்கால்களை வெட்டு. பள்ளத்தாக்கு எங்கும் வெட்டு. வறண்டு போயிருக்கிறாயா? மிரண்டு போயிருக்கிறாயா? துவண்டு போயிருக்கிறாயா?
கவலையப்படாத ஐயா. சேம் டாக்டர் சர்டிபிகேட், சேம் டாக்டர் ரிப்போர்ட், சேம் சேம் ரிப்போர்ட். 5 வருஷமா இல்லை, 10 வருஷமா வருது, பரவாயில்ல, வந்துகிட்டே இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் விசுவாசித்து கொண்டே இரு. கர்த்தர் பணத்தை அல்ல, ஜனத்தை அல்ல, விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். Do you understand what I say? கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர், கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர், கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். இன்றைக்கு அவர் மீது விசுவாசித்து பார், மக்களை அல்ல, பணத்தை அல்ல, மருத்துவர்களை அல்ல, அவரை விசுவாசித்து பார். அவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். He honors faith. He honors faith. அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவரை விசுவாசித்து, அவரை விசுவாசித்து பள்ளங்களை வெட்டிப்பார். நிச்சயம் கர்த்தர் உன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். நடந்தது என்ன? காற்றும் வரவில்லை, மழையும் பெய்யவில்லை, ஆனால் திடீரென்று விடியற்காலை வெட்டப்பட்ட பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அதிசயம் என்ன தெரியுமா? மோவாபின் ராஜா தூரத்திலிருந்து பார்க்கிறான், பார்த்தவனுக்கு விடியற்காலை பார்க்கிறான். அந்த வசனம் அதுக்காக சொன்ன, அந்த அதிகாரத்தை போய் வாசி பாருங்க. விடியற்காலை எழுந்திருத்து பார்க்கிறார்கள், பார்த்த உடனே உதிக்கிற சூரியனின் வெளிச்சம் அந்த தண்ணீரின் மீது பட்டு ஆங்காங்கே குழிகளெல்லாம் தண்ணீர் பாருங்க. அவனுக்கு எவ்வளோ முடிஞ்சோ வெட்டினான். ஒருத்தன் 3 அடி பள்ளம் வெட்டியிருப்பான், ஒருத்தன் 6 அடி பள்ளம் வெட்டியிருப்பான், ஒருத்தன் 16 அடி பள்ளம் வெட்டியிருப்பான். வெட்டின பள்ளமெல்லாம் தண்ணீர், ஆங்காங்கே தண்ணீர், பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீர். இந்த எதிராளி ராஜா தூரத்திலிருந்து பார்க்கிறா, சூரியன் உதிக்கிற வேளையிலே சூரிய வெளிச்சம் தண்ணீர் மீது பட்டு அவர்கள் கண்களுக்கு சிவப்பாய் தெரிகிறது. அவன் நினைச்சுக்கிட்டான், இந்த 3 ராஜாக்களும் ஒருத்தர் வெவ்வேறான ஆளு, இவன் 3 பேரும் தண்ணீர் என்ற கஷ்டத்துல ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு செத்துட்டான் போல இருக்கு, ரத்த கலரையா இருக்கு, நம்ம இப்ப போய் என்ன பண்ணலாம், இருக்கிறதெல்லாம் சேகரிச்சு கொண்டு வந்துடலாம்னு சொல்லி கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி போயிட்டான். கூட்டு போன நேரம் நம்ம 3 ராஜாக்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிச்சதுனால புது பலன் அடைந்திருந்தார்கள், புது பலன் அடைந்திருந்தார்கள், ஓ புது சத்துவம் அடைந்திருந்தார்கள், புது தெம்பு அடைந்திருந்தார்கள். நடந்தது என்ன? எதிர்பாராமல் போய் எதிராளி சிக்கிக் கொண்டான். 3 ராஜாக்களும் விரட்டி 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 வெட்டி அவர்களை வீழ்த்தி அந்த தேசத்து மோவாபின் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Can I explain you today this morning? If they had ever disobeyed the word of God, they would have missed on that miracle. அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருப்பார்களானால் அந்த அற்புதத்தை துளைத்திருப்பார்கள். என் அன்பு சகோதரே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பார், உன் அற்புதம் உன்னை தேடி வரும். நீ தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது, கர்த்தர் உன்னை தேடி அற்புதத்தை அனுப்பி வைப்பார். அற்புதம் உன்னை தேடி வரும், உன் எதிராளி உன்னை தேடி வந்து தன் தலையை கொடுப்பான். கர்த்தர் உன்னை நிற்கிற இடத்துல ஜெயிக்க வைப்பார். நீ இருக்கிற இடத்துல ஜெயிப்பாய், இருக்கிற இடத்துல ஜெயிப்பேன்னு சொல்ற மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். நிற்கிற இடத்துல ஜெயிக்க வைப்பார், ஓடி ஜெயிக்கிறது இல்லை, நிற்கிற இடத்துல ஜெயிக்க வைப்பார்.